டு ராமே சர்ஸ்வே கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற லன்ச் மெனு வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார், தண்டுக்கீரை பொரியல், அப்புறம் வடகம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரைஸை வந்து ஊற வச்சுருங்க. அப்புறம் வந்து நம்ம குக்கரில் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கோம். துவரம்பருப்பை வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது கூட வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 பூண்டு, அப்புறம் வத்தல். வத்தல் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்காங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கீ. கீ சேர்த்து பருப்பு வேக வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். ஸோ அதை வேக வச்சுட்டோம். இப்போ வந்து கத்திரிக்காவை முருங்கைக்காவை நான் கழுவி நறுக்கிட்டு நான் வந்து ரைஸ் கழுவுன தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். பிகாஸ் வந்து கத்திரிக்காய் கருப்பாகாமல் இருக்கும். அப்புறம் வந்து வெங்காயம், அப்புறம் தக்காளி, அப்புறம் பெருங்காயம், இடித்த பூண்டு, கருவேப்பிலை, கடுகுழுந்து, வெந்தயம், இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு வந்து வெந்துட்டுருக்கு. இதில் வந்து இந்த சாம்பாரில் நான் புளி சேர்க்கலை. எனக்கு புளி சேர்த்த சாம்பார் பிடிக்காது, அதனால் சேர்க்கலை. அதனால் நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அந்த புளிப்பே எங்களுக்கு போதும். உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு, அதை விட கொஞ்சம் கம்மியான அளவுக்கு புளி எடுத்துக்காங்க. ஸோ ஆயில் போட்டாச்சு. ஆயில் நல்லா சூடான அப்புறம் கடுகு உளுந்து வெந்தயம் அது சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரிஞ்சப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ கருவேப்பிலை நல்லா வதங்கினப்புறம் இடித்த பூண்டு சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாம்பார் வந்து வாசனையாக இருக்கும். ஸோ பூண்டு வந்து ஒரு 2 பூண்டு தான் போட்டிருக்கேன். 2 பூண்டு நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். ஸோ நல்லா ஃப்ரை ஆனப்புறம் நம்ம 1/4 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு பெருங்காயம், அப்புறம் ஒரு 2 டொமேட்டோ, 2 தக்காளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் போட்டுக்காங்க. நான் 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர். இது வந்து ஹோம்மேட் சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணுறேன் நான். நீங்கள் வந்து ஸ்டோர் பாட் சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வந்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற கத்திரிக்காய் முருங்கைக்காவை நம்ம சேர்த்துடலாம். ஸோ இது நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா வேகிறதுக்காக. ஸோ 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இது தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் மூடி போட்டு இதை வேக வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் இந்த காய் நல்லா வெந்து வர்றதுக்கு. உங்களுக்கு ஒரு 80% குக் ஆகிறதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும். இப்போ நம்ம தால் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா, இப்போ தால் வந்து நல்லா வெந்திருக்கு. இதை நாம் வந்து அந்த பருப்பு கடையிறதுக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம நல்லா கடைஞ்சிக்கணும். தால் கடையும் போது வந்து நீங்கள் நல்லா மைய கடையாதீங்க, ஒரு சும்மா 1-2 பருப்பு தெரிகிற மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி ஊறிடுச்சு. இதை நான் வந்து விசில் போட்டு வேக வைக்க போகிறேன். ரைஸை குக்கரில் வைக்க போகிறேன். சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு, ரைஸ் வெந்துட்டுருக்கு. இப்போ சாம்பார் பார்த்திங்கன்னா காய் வந்து 80% அளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தால் சேர்த்துடலாம். சாம்பாரில் தால் எப்போயுமே கடைசியில் தான் சேர்க்கணும். இப்போ சப்போஸ் சாம்பார் வந்து ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி வந்து ஹாட் வாட்டர் தான் சேர்க்கணும், சில் வாட்டர் சேர்க்காதீங்க, சாம்பாரோட டேஸ்ட்டே கெட்டு போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சாம்பார் கொஞ்சம் திக்காக இருக்குது, எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும். ஸோ நான் வந்து ஹாட் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். ஹாட் வாட்டர் 1/4 கப் எடுத்திருக்கேன். அதை தான் நான் சேர்க்க போகிறேன். ஸோ தால் சேர்த்தப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் மூடி போட்டு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா சாம்பார் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம கீரை பொரியலுக்கு கீரையை நான் அலசி வச்சுருக்கேன். ஸோ தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். கடுகு உளுந்து, வத்தல்,
அப்புறம் வந்து கருவேப்பிலை. இவ்வளோ தான், சிம்பிளாக முடிச்சிடலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து, அப்புறம் 2-3 வத்தல், நீங்கள் க்ரீன் சில்லி கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு ஆனியன். ஆனியன் வந்து பொன்னிறமாக வதங்கினப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற அலசி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துடலாம். கீரை வந்து எப்போதுமே நீங்கள் மூடி போட்டு வேக வைக்க கூடவே கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கீரை, அந்த கீரை வந்து ஓப்பன் ஏரில் தான் வேகணும். இப்போ சாம்பார் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க. ஸோ பர்ஃபெக்டாக சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கீரை பொரியல் வந்து அந்த கீரை லீஃப் எல்லாம் வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம சால்ட்டை சேர்த்துக்கலாம். கீரை பொரியலுக்கு சால்ட்டு எப்போயுமே கொஞ்சம் கம்மியாகவே சேருங்க. லாஸ்ட்டில் இல்லைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் திக்காகிடும். நம்ம நிறைய ஃபஸ்ட்டே கரெக்டாக சேர்த்துட்டோம்னா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லீஃப் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. அந்த தண்டு மட்டும் வேகாது. ஸோ அப்போ அந்த ஸ்டேஜில் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த தண்டு வந்து உங்களுக்கு வெந்துடும். பெரும்பாலும் நீங்கள் ஓப்பன்லேயே தான் நீங்கள் வேக வைக்கணும். ஸோ அதனால தான் நான் அந்த தண்டு வேகிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லை, 2 மினிட்ஸ் நீங்கள் வச்சாலே போதும், தண்டு வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்டு செக் பண்ணிங்கன்னா கீரை வெந்துருச்சு. ஸோ இப்போ கடைசியாக நம்ம வந்து தேங்காய் பூ துருவி சேர்த்துக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக தண்டு கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள். இந்த லன்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.